அனைவருக்கும் வணக்கம். நீ வாழ்க்கையிலே வெற்றி பெற வேண்டும் என்றால் கண்டிப்பாக மூன்றை சந்தித்தே ஆக வேண்டும். ஒன்று அவமானம், அடுத்து ஏளன பேச்சு, அடுத்து தோல்வி. இந்த மூன்றையும் சந்திக்காமல் நாம் வெற்றி பெற முடியாது. எனவே அதை சந்திக்கின்ற பொழுது எதிர்கொள்வதே வெற்றியின் ரகசியம் என்று கூறி இன்றைய வகுப்பில் இந்திய தண்டனை சட்டம் 1860 பிரிவு 175 மெய்க்காவல் தண்டனை தரக்கூடிய குற்றம் பற்றி பார்க்க போகிறோம். அதில் ஒமிஷன் டு ப்ரொடியூஸ் டாக்குமெண்ட் அண்ட் எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்ஸ் டு பப்ளிக் சர்வன்ட் பை பர்சன் லீகல்லி பவுண்ட் டு ப்ரொடியூஸ் இட். அதாவது ஒருவர் சட்டப்படி, அதாவது பத்திரமோ அல்லது மின்னணு பதிவுரிமையோ சட்டப்படி ஒரு பொது ஊழியருக்கு கொண்டு வந்து தரக்கூடியவர் தராமல் விடுதல். அப்படி தராமல் விட்டு விட்டால், இப்போ நான் இருக்கிறவர், நான் ஒரு நபர், ஆனால் என்னுடைய கடமை என்னென்னா ஒரு பொது ஊழியரிடம் 21 படி அவரிடம் ஒரு டாக்குமெண்ட்டை, ஆவணத்தையோ அல்லது மின்னணு பதிவுரையோ ஒப்படைக்கூட, எப்படி லீகலி பவுண்ட் டு 43A சட்டப்படி நான் அந்த ஆவணத்தையோ மின்னணு பதிவையோ கொடுக்க வேண்டும் என்கின்ற கடமை இருக்கின்ற எனக்கு, நான் என்ன செய்கிறேன், அதை வேண்டுமென்றே இன்டென்ஷனலி ஒமிட் டு அதை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் அதை ஒப்படைப்பதற்கும் அல்லது அதை கொடுப்பதற்கும் அதை நான் விட்டு விடுகிறேன். இல்லை என்றால் எனக்கு என்ன தண்டனை? அதுதான் இதனுடைய சாராம்சம் என்றால், ஒரு மாதம் மெய்க்காவல் தண்டனை 500 ரூபாய் அபராதம் அல்லது இரண்டும் சேர்த்து. இது இந்த சட்டத்தால் இந்த தவறை செய்கின்ற போது என்னை காவல்துறை வாரண்ட் இல்லாமல் கைது செய்ய முடியுமா என்றால் முடியாது. ஏன் என்றால் 2L of CRPC அப்படி என்றால் நான் காக்னிசபிள், த போலீஸ் ஆஃபீஸர் ஹேஸ் நோ ரைட் டு அரெஸ்ட் எ பர்சன் வித்வுட் வாரண்ட். சரி சார், அப்படி அரெஸ்ட் பண்ணுறாங்க வாரண்டோட, என்னை அது பெயிலபிளா நான் பெயிலபிளா அப்படின்னா பெயிலபிள் தான். 436 பெட்டிஷன் சிஆர்பிசியில் போட்டோம்னா நம்ம வந்துடலாம். பெயிலபிள்னு சொல்லியிருந்தது டெஃபினிஷன் 2A பெயிலபிள் நான் பெயிலபிள் வரும். அதே போன்று அட்டவணை 1 CRPC 5வது காலத்தில் பெயிலபிள் நான் பெயில் பார்த்துக்கொள்ளலாம். ஓகே, ஒருவேளை நான் கடமைப்பட்டிருக்கின்ற, சட்டப்படி கடமைப்பட்டிருக்கின்ற நான் ஒரு மின்னணு பதிவு ஆவணத்தையோ அல்லது மின்னணு பதிவுரையோ, அதாவது 17 10 2000 இது அமெண்ட்மெண்ட்டு, அந்த ஆவணத்தை எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்ஸ் டாக்குமெண்ட்டு 29A of IPC எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்ஸ்னு மின்னணு பதிவு 29A IPC இதை நான் நீதிமன்றத்தில் ஃபஸ்ட்டு வந்து ஆர்டினரியாக எங்கன்னா ஒப்படைக்கு பப்ளிஷர் எடுத்துக்கிட்டோம். ஆனால் அதுவே நீதிமன்றத்தில் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் 20 of IPC படி ஒரு நீதிமன்றத்தில் நான் அந்த ஆவணத்தையோ மின்னணு பதிவுரையோ ஒப்படைக்க வேண்டும் என்று சட்டப்படி கட்டப்பட்டிருந்து என்னை நீதிமன்றத்தில் இப்போ டிஜே கோர்ட்லேருந்து எனக்கு சொல்கிறாங்க, மாதிரி நீங்கள் சட்டப்படி கடமைப்பட்டிருக்கிறீங்க, இந்த ஆவணத்தையும் அல்லது மின்னணு பதிவுரையோ இதையெல்லாம் ஒப்படைக்க வேண்டும் என்று எனக்கு ஒரு அழைப்பானே அறிவிப்பை எதை கொடுக்குறார்கள். ஆனால் நான் என்ன செய்கிறேன், இன்டென்ஷனலி, என்ன டிஸ்ட்ரிக்ட் கொடுத்தனே முடியாது, தர முடியாது, நான் ஒப்படைக்க மாட்டேன், அப்படி என்று வேண்டுமின்றி அதை ஒமிட் நிராகரித்து விட்டால் எனக்கான தண்டனை கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் என்றால் 6 மாதம் 1000 ரூபாய் அல்லது இரண்டும் சேர்த்து என்று இதற்கான தண்டனை. இதில் இன்கிரீடியன்ஸ் பார்த்துட்டோம்னா, இன்கிரீடியன்ஸ் உட்கூறுகள் என்ன அவசியமாக இதில் இருக்கணும், இதெல்லாம் இருந்தால் தான் மேட் அவுட் ஆகும். 175 மேட் அவுட் ஆக வேண்டும் என்றால் எதிரியாக நான் என்ன எனக்கு கடப்பாடு, என்ன உட்கூறுகள் நான் பெற்றுட வேண்டும் என்றால் லீகலி பவுண்ட் டு ப்ரொடியூஸ், அந்த ஆவணத்தை நான் சட்டப்படி கொடுப்பதற்கு யாரிடம், ஒரு பப்ளிக் சர்வெண்ட்டிடம் கொடுப்பதற்கான கடமைப்பட்டவனாக நான் இருக்கணும். முதல்ல எனக்கு கடமை இல்லைன்னு சொன்ன நாட் லீகலி பவுண்ட்னா அது வந்து 175 மேட் அவுட். ஓகே, அடுத்து யாரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று இருக்க வேண்டும், ஒரு பொது ஊழியரிடம் நான் ஒப்படைக்க வேண்டும் என்ற அந்த கடப்பாடு எனக்கு இருக்க வேண்டும். அடுத்து பார்த்தோன்னா அப்படி கொடுக்கின்ற போது அது என்ன பண்ணிருக்கணும், ஒமிட், அதை தராமல் விட்டு விட்டு இருக்க வேண்டும் அந்த ப்ரொடியூஸு, அல்லது ஒப்படைப்பதை நான் விட்டு விட்டிருக்க வேண்டும், என்னுடைய கடமையை செய்வதை தவற விட்டு இருக்க வேண்டும். அடுத்து பார்த்தோன்னா அந்த இந்த செயலெல்லாம் எவ்வாறு நான் செய்திருக்க வேண்டும் என்று சொன்னால், இன்டென்ஷனலி உட்கருத்தோடு, இன்டென்ஷனலி ஒமிட் டு டூ அந்த ப்ரொடியூஸோ அல்லது வந்து டெலிவர், இதை நான் உட்கருத்தோடு செய்திருந்தேன். இந்த எல்லாம் இன்கிரீடியன்ஸ் இருந்தால்தான் 175 மேட் அவுட் ஆகும். எனவே இந்த 175 ரிலேட்டட் அஃபென்ஸ் பார்த்தீங்கன்னா 43 சொல்லிட்டோம், லீகலி பவுண்ட் டு
21 పబ్లిక్ సర్వెంట్, 20 ఆర్టికల్ 20 క్లాస్ 3 ஒரு டாக்குமெண்டை நான் ஒப்படைத்தால் கூட என்னை கட்டாயப்படுத்தி எனக்கு எதிராக அதை பயன்படுத்தி சாட்சி சொல்ல வைக்க கூடாது. அதுதான் ஆர்டிகல் 23 கிளாஸ் 3 சொல்லுது. அதே மாதிரி 195 செக்ஷன் 1 கிளாஸ் ஏ சிஆர்பிசின் படி காங்கிரஸ் வெடிப்பதற்காக பற்றி கூறுகிறது என்று. இதுதான் அதாவது ஒரு சட்டப்படி கடமைப்பட்டிருக்கின்ற நான் ஆவணத்தையோ அல்லது ஒரு இலக்க மின்னணு பதிவுரையோ தராமல் வேண்டுமென்று விட்டுவிட்டால் எனக்கான தண்டனை இந்திய தண்டனை இது என்று சொன்னால் மெய்க்காவல் தண்டனை மட்டும்தான் விதிக்க முடியும் என்பதற்காக இது 175 என்று கூறி வழக்கம் போல் இன்றைய கேள்வி பதிலில் ஒருவர் டிஸ்ஆனஸ்ட் நேர்மையற்ற முறையில் அல்லது மோசடியான முறையில் மற்றவருக்கு இன்ஜுரி கேடு விளைவிக்க வேண்டும் என்றும் அல்லது தொந்தரவு ஏற்படுத்த வேண்டும் என்று தனக்கு உரிமையில்லாத ஒரு ஒரு சொத்தை பற்றியோ ஒரு வேறொரு பொருளை பற்றியோ தனது அது பொய் என்று தெரிந்தே ஒருவர் மீது வழக்கு தொடுத்து விட்டு அப்படி தொடுத்து விட்டால் அவருக்கான தண்டனையை இந்திய தண்டனை சட்டம் எந்த பிரிவில் அவர் தண்டிக்கப்பட வேண்டும்? இங்க பாருங்க, as per 209 IPC படி என்ன சொல்லுது, 24 அதாவது டிஸ்ஆனஸ்ட்லி நேர்மையற்ற முறையில், 25 மோசடியாக ஒருவர், 44 இன்ஜுரி கேடு விளைவிக்க வேண்டும் என்று, அன்னாயன்ஸ் ஆல்சோ ஒரு தொந்தரவு ஏற்படுத்த வேண்டும் என்று, ஒரு உண்மை இல்லாததை அது பொய் என்று தெரிந்தே வேண்டுமென்றே தன் உரிமை கொண்டாடி, எனக்கு உரிமையான தான் இது, எனக்கு பொருள் சொந்தமே இல்லை ஆனால் எனக்கு உண்மையானது என்று தவறாக ஒரு வழக்கை பதிவு செய்கிறேன் நான் தண்டிக்கப்படுவேனா வேண்டானா என்றால் ஆம் தண்டிக்கப்படுவேன். எந்த இந்திய தடச்சட்டத்தின் பிரிவின்படி தண்டிக்கப்படுவேன் என்றால் 209 ஐபிசின் படி தண்டிக்கப்படுவேன். அப்போ என்ன பண்ணோம், ஒருத்தர் வழக்கு தொடர்னா உண்மையிலேயே உரிமை இருக்கின்றதான் வழக்கு தொடுக்க வேண்டும். உரிமை இல்லாத ஒன்றை மீது பொய்யாக ஒரு தகவலை சொல்லி மோசடியாகவும் நேர்மையற்ற முறையிலும் ஒரு கேடு விளைவிக்க வேண்டும் அல்லது ஒரு அன்னாயன்ஸ் தொந்தரவு ஏற்படுத்த வேண்டும் என்று ஒரு வழக்கை பதிவு செய்தால், ஒரு வழக்கை நடத்த வேண்டும் என்று நீ வழக்கு என் மீது போட்டால் உனக்கான தண்டனை 209 சொல்லப்பட்டிருக்கிறது என்று கூறி, அதற்கான தண்டனை எவ்வளவு என்று சொன்னால் 2 ஆண்டுகள் மற்றும் அபராதத்தோடு தண்டிக்கப்படுவீர்கள் என்று கூறி அடுத்த வகுப்பில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.